வணக்கம், இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் சொல்லி தான் பார்க்க போறோம். வானிலையை முழுமையாக கேளுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற திருப்பத்தை ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைகளிலும் மழை பெய்துள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற 9ஆம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது அடுத்த 40 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கரைக்கரையை நோக்கி நகரக்கூடும். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென் இலங்கை கடற்கரை பகுதிகளில் மேலும் கீழடுக்கும் சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசல் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் நவம்பர் 10ஆம் தேதி அன்று மாலை முதல் நவம்பர் 12ஆம் தேதி வரை தீவிர கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் இன்று பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் பொதுவாக மேகமூட்டம் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதே போல நவம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்தடுத்த மாநிலத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 31 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். அடுத்த 40 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னுடன் கூடிய லேசம் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 31 முதல் 32 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடந்த தமிழகத்தில் பதிவான மழையளவு கன்னியாகுமரி மாவட்டம் 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, திருவாரூர் மாவட்டம் 5 சென்டிமீட்டர் பதிவிற்கு, சிவகங்கை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தலா 4 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், கடலூர், கோவை, மதுரை மாவட்டத்தில் தலா 3 சென்டிமீட்டர் பதிவிற்கு, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டத்தில் தலா 2 சென்டிமீட்டர் பதிவிற்கு, அதே போல திருச்சி, புதுக்கோட்டை, விருதுநகர், செங்கல்பட்டு, பெரம்பலூர், சென்னை, தென்காசி, கடலூர் மாவட்டத்தில் தலா 1 சென்டிமீட்டர் பதிவிற்கு மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை, வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.